अयो येना चे येना पाय येना चे वोड़ ले माँ वोड़ ले वोड़ने लेना इप्परी व्यर्थ रखे येना चे पाय सोले कुड़िके कुन्जा तानी कुड़ पाय नेहर नेहर तो गोंगा साप्ता देना आधा बिटे कांडे नेहर तले कांडा तो पनी टे एंगो वेरा वांगर इंदा कुड़ी येना पाय येना नरंद चे वोड़ ले माँ और कट्टा कानव ஓ அவள தானா கத்தறத பாத்துட்டு வேற என்னமோ நடந்துருச்சுன்னு நினைச்சேன் தேவையில்லாத விஷயங்களை மனசுல நினைச்சிட்டு தூங்குனா இப்படிப்பட்ட கனவு தான் வரும் மனச போட்டு குழப்பிக்காம ஆண்டவனை நினைச்சிட்டு படு சரிமா நீங்க போங்க நான் படுத்துக்கறேன் சரிப்பா हेलो बिजी नादा येन्ना चिंगे इंदर नर्तला मणि पन्नंड के मेला ऐड़चे नेंगे इन्नु तोंगले या तोक मरले नी इन्नु तोंगले या तोक मरले आदम बुक पढ़ चिटन्दे नेंगे फोन पन्नले ना इन्नर अड़ो तोंगी डाला अवे पोवो तोंगी टा येन्ना विषय सोलंगे இப்பவா எந்த பக்கம் திருப்பி படுத்துர்க்கா அவ எப்பவுமே மல்லக்க படுத்து தான் தூங்குவானே நீங்க மறந்துட்டீங்களா என்ன என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அது ஒண்ணுல அனுபவ ஞாபகம் வந்தது அத ஃபோன் பண்ண கொஞ்ச நாளாவே ஜெனரல சரியா தூங்க முடியல என்ன தூங்காம உடம்ப கெடுத்துக்காதீங்க அப்புறம் விஜி நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போய் அனுவ பார்க்கலாமா என்ன தப்பு பண்ண? நீங்க ஏன் என்ன இவ்வளவு நாள் பார்க்க வரல? அது நான் டூர் போயிருக்கேன். அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு மேல ஆசை இல்ல. அதானே? உமேல? எனக்கு ஆசை இல்லையா? இங்க பாத்தியா? உன்னோட ஃபேவரட் சாக்லேட். இத பேக்ல வெச்சுக்க. கிளாஸ்ல சாப்பிட கூடாது. மிஸ் திட்டுவாங்கல்ல? ஐயோ, பெல் அடிச்சிட்டாங்க. நான் கிளாஸ்க்கு போறப்பா. நீங்க அடிக்கடி வரணும்பா நாளைக்கு வாங்கனே வரம்மா
நேர கிடைக்கும் போதெல்லாம் வர. ஓகே, see you, bye bye. சார், நீங்க இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? எம்டி சார் உங்களை கூப்பிட்டாரு. என்னன்னு சொல்றது, காலையில ஆபீஸ்க்கு கிளம்பும் போது பக்கத்து வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை, அப்புறம் நான் தான் எல்லாத்தையும் சரி பண்ணி. சரி பண்றதுல உங்களை அடிச்சுக்க முடியுமா? யாரு என்ன சொன்ன? சார் ரொம்ப நல்லவர், மத்தவங்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டாரு. என்ன பத்தி கிண்டல் பண்ணலனா உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வராத. என்ன மாதிரி மனசு சுத்தமா இருக்கிறவங்களுக்கு நிறைய சோதனை வரும்னு அந்த ஆண்டவரே சொல்லிருக்காரு. எஸ் சார். நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்ல இருந்து அஞ்சலிங்கிற ஒரு சின்ன பொண்ணு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வரா. சின்ன பொண்ணுக்கு ஆபீஸ்ல என்ன சார் வேலை? நர்சரியில சேர்த்து விட்டுருக்கலாமே. ஏய், சின்ன பொண்ணுன்னு அந்த அளவுக்கு சின்ன பொண்ணு இல்லடா, புதுசா ஜாயின் பண்ணி இருக்கிற இன்ஜினியர், அவ பேரு அஞ்சலி. சாரி சார், நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சின்ன பொண்ணுன்னு உடனே. ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க, பேச்ச குற வேலைய கவனின்னு. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். என்ன சார், எம்டி ரொம்ப கோவிச்சிக்கிட்டாரா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எம்டிக்கு ஒரு டென்டல் ப்ராப்ளமா டாக்டர். குட் மார்னிங் சார். ஹலோ, யாரு இருக்காங்க? லைன்ல இருங்க, உனக்கு போன் வந்திருக்கு. இந்த ஹலோ விஜய், நான் தான். சொல்லுங்க. நான் இன்னைக்கு அனுவ போய் பார்த்தேன். அவ ரொம்ப இளைச்சு போயிருக்க. ஏன் சரியா சாப்பிடறது இல்லையா? என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. ஒரு கிளாஸ் பால் குடிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? பசி எடுக்க டானிக் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். அப்புறம் நேத்து நீங்க போன் பண்ணப்போ சரியா தூக்கம் இல்லைன்னு சொன்னீங்க. ஏ, மருந்து சாப்பிடறது இல்லையா? நான் கூட ரெகுலரா சாப்பிடறது இல்ல. அம்மாவும் சஞ்சயும் கூட இது விஷயமா என்ன கோச்சுக்குவாங்க. ஒரு வியாதியும் இல்லாம எதுக்கு நான் மருந்து மாத்திரை சாப்பிடணும்? இருந்தாலும் ஒரு வாட்டி டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துருங்களேன். சரி, பார்க்கலாம். இங்க நான் டாக்டரா இல்ல நீ டாக்டரா? உனக்கு உடம்புக்கு எதுவும் இல்லன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல. என் மேல நம்பிக்கை இல்லாம நீ ஏன் மறுபடியும் இங்க வர? அதுல டாக்டர், எங்க வீட்ல எல்லாரும் சொல்றத வச்சு பார்த்தா. என்ன விட பெரிய டாக்டர் எல்லாம் உன் வீட்டுல இருக்காங்களா? அப்பனா அவங்க சொல்ற மாதிரியே நீ மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடு. வீணா மனச போட்டு குழப்பிக்காத, உனக்கு ஊன் நான் தான் சொல்றேன்ல. Wanna have a drink? No, thank you. எனக்கு பழக்கம் இல்லை. Yes, I know. பழக்கம் இல்லாதவங்கள நான் கம்பல் பண்ண மாட்டேன். Forget it. முதல்ல இந்த பழக்கத்தை நிறுத்து. ரெண்டு ஸ்மால் அடிச்சா கூட தப்பு இல்லை. ஆனா இது நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், விட முடியல. எப்பாவது ரொம்ப டென்ஷன் ஆகும் போது. டேய் ராகவா, உன் பிரச்சனை என்ன தெரியுமா? You are under too much stress. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அத தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இல்லன்னா நம்ம உடம்புல இல்லாத வியாதி எல்லாம் கூட நம்மளை தேடி வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். I know your problems, man. நடந்தது நடந்து போச்சு. டைவர்ஸ் ஆனப்புறமும் விஜயையும் குழந்தையும் நினைச்சு நீ ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? அந்த சாப்டர் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு. Forget it. தாம்பத்தியம்ன்றது ஒரு வரப்பிரசாதம். சில பேருக்கு அது சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கு, சில பேருக்கு தந்திருக்கு, சில பேர் கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்காங்க. எல்லாமே விதி தாண்டா. Forget it. Don't worry, man. Everything will be all right. நீ தைரியமா போயிட்டு வாடா. Thank you, doctor. Thank you.
அனாவசியமான பேச்சு கல்யாணம் அவரோட சுபாவம் மாறினது எல்லாமே தெரியும். இல்ல எல்லாத்தையும் சொல்லிருக்க மாட்டாங்க. டேவிஸ் பெட்டிஷன்ல எனக்கு பதில அப்பா கையெழுத்து போட்டு அனுப்புனத சொல்லிருக்க மாட்டாங்க. சொல்லிட்டாங்க, அதுவும் சொல்லிட்டாங்க. பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக உங்க அப்பா செஞ்ச ஒரு சின்ன தப்பு நீ இப்ப பெருசாக்காத. அந்த சின்ன தப்பு தானே இது எல்லாத்துக்கும் காரணம். நடந்தது நடந்து போச்சு, அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? மனசறிஞ்சு நான் எதுவும் செய்யல. 2 வருஷமா அவரை பாக்காம பேசாம நான் இருந்தேன்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவுள் தான். நடக்க வேண்டியதாவது நல்லதா நடக்கட்டும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு என்ன பொண்ணு மேல பாசம், எல்லாம் வேஷம். நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோங்கிறதுனால அனு அவரோட பொண்ணு இல்லைன்னு சொல்ல முடியுமா தேவி? சொந்த மகளை ஒரு வாட்டி பாத்துக்கிறேன்னு கேட்டாரு, நான் எப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி வேண்டான்னு சொல்ல முடியும்? வேண்டாம், முகத்துல அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டாம். கோர்ட் ஆர்டர் படி குழந்தைக்கு 8 வயசு ஆனதுக்கு அப்புறம் வந்து மீட் பண்ணலான்னு சொல்லலாம் இல்லையா? எல்லாருக்குமே நான் இப்ப ஒரு பாரம் ஆயிட்டேன். இல்ல, எல்லாரும் உங்க மனசுல இருந்து ஒன்ன மாதிரிதான் ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து உங்க அண்ணன் போன் பண்ணும்போது கூட சொன்னாரு, நல்ல ஒரு சம்பந்தம் கிடைச்சதுன்னா விஜய்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. உங்க அண்ணனும் அப்பாவும் சொல்றது எல்லாமே உன் நல்லதுக்குதான். மத்த விஷயத்தெல்லாம் போட்டு உன் மனச குழப்பிக்காத. என்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த அளவுக்கு எதுக்காக கோவப்படுறீங்க? என்ன விஷயமா? குழந்தை உடம்பு சரியில்லாம படுத்துருக்கா? நீ ஊரை சுத்திட்டு வரியா? நான் ஒண்ணு ஊர் சுத்த போல. அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நம்மள வீட்டு விட்டு வெளியே துரத்துன வரதான அவரு. அதை ஜேனி மறக்கல. அதுக்காக அவர் எனக்கு அப்பாங்கிறத மறக்க முடியுமா? மறக்கணும். என் கூட நீ வாழணும்னா நீ அதை மறக்கணும். ஆமா, எனக்கு நல்லா வேணும். ஆரம்பத்துல இருந்தே நீங்க உங்களை பத்தி மட்டும் தானே கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க. நான் என்ன பத்தி மட்டும் தான் கவலைப்படுவேன்? உங்க அப்பா உங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, நீங்க பழசெல்லாம் கலர்றீங்க. இதுல உங்க அம்மா கிட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா? எங்க அம்மாவை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், அவங்கள பாத்துக்க நானும் சஜ்ஜையும் இருக்கும். போதும். உங்க அப்பன் கிட்ட இருக்கிற அகம்பாவம் அப்படியே உங்ககிட்ட இருக்கு. அகம்பாவம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். உங்களை காதலிச்சதுக்கு எனக்கு நல்லா வேணும். போதும், எல்லாம் போதும். சின்ன சின்ன
சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டீங்கன்னா போயிடுவேன். ஆமாண்டி, எனக்கு பைத்தியம் தான். இந்த பைத்தியத்து கூட வாழ பிடிக்கலன்னா எதை போ, எங்கேயாவது போய் தொலை. அவனை விட்டு நீ வந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுல, அவன் உன்னை திரும்பியாவது பார்த்தானா? அட்லீஸ்ட் ஒரு போன் ஆவது பண்ணானா? சரி, உன்னை பத்தி கவலைப்படல விடு. அவன் பெத்த ஒரு பொண்ணு இங்க இருக்குல்ல, அவளை பார்க்கவாது இங்க வந்திருக்கலாம்ல. அன்னைக்கே எனக்கு நல்லா தெரியும் இந்த சம்பந்தம் வேலைக்கு ஆகாதுன்னு. தப்பு நடந்து போச்சு, சரி பண்ற, சரி படுத்துற. இன்னும் வரல, எல்லாம் வரமாட்டாரு. என்ன பண்ணணுங்கறத நான் தீர்மானிச்சிட்டேன். நான் சொல்ற மாதிரி நீ நடந்தா போதும். This is Samuel. சொந்த ஊர்ல வேலையை விட்டுட்டு இவ்வளவு தூரத்தில் இருக்கிற ஊருக்கு டிரான்ஸ்பர் கேட்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க? What happened to you? Nothing sir. டிராவல் பண்ணதுல கொஞ்சம் டயர்டா இருக்க. முதல் முதல் ஒரு ஆபீஸ்ல ஜாயின் பண்ண வரும்போது உன்னோட அப்பியரன்ஸ் பிளீசிங்கா இருக்கணும். எஸ்பெஷலி உன்னுடைய பர்சனாலிட்டி, பேசுற முறை, ஸ்மைல், the way you dress, behavior. இது எல்லாத்துக்கும் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். Do you follow me? Yes sir. ஆனந்த், இங்க கொஞ்சம் வாப்பா. ஃபார் த டைம் பீயிங் உன்னை ராகவனுடைய அசிஸ்டண்டா போடுறேன். ஐ திங்க் யூ கேன் டெவலப் யுவர் எபிலிட்டி வித் ஹிம். ஐ ட்ரை மை பெஸ்ட். ஆ, இவர்தான் ஆனந்த், நம்ம ஆபீஸோட கோஆர்டினேட்டர். ஹலோ ஆனந்த், நான் சொல்லிருந்தல்ல அது இந்த பொண்ணு தான், ராகவனுடைய செக்ஷன்ல வேலை கொடு. ஓகே சார், தேங்க் யூ. யூ ஆர் வெல்கம். வாங்க. கோயம்புத்தூர்ல ஜாயின் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டிய ஆளு இப்பத்திக்கு ஆபீஸ்ல இல்ல. யாருன்னு தெரியலையா? சீஃப் ஆர்க்கிடெக்ட் ராகவன் திண்டிவனம் வரைக்கும் போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவாரு. உங்களுக்கு என்ன தேவை கிட்ட கேட்க தயங்காதீங்க, ஓகே? நீங்க உடனே தப்பா நினைக்காதீங்க, என்ன உதவியானாலும் அவர் நிச்சயம் செய்வாரு. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு பேசலனாலும் சுசிலா ஒரு சைலண்ட் கில்லர். அப்புறம் ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன், இங்க தங்கறதுக்கு அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு இங்க யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? இல்ல, ஆனா ஒரு ஹாஸ்டல்ல கேட்டுட்டு வந்திருக்கேன். ஏமா, உங்க ஹாஸ்டல்ல இடம் இருக்குன்னு சொன்னியே, நீ ஒரு ரூம்ல தனியா தானே தங்குற? இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அவனுக்கு அப்பாவோ அண்ணன்களோ இல்லங்கிறது உங்களுக்கு தெரியாதா? என்னதான் உறவு முறையில மாமனா இருந்தாலும் ரெண்டு பேரும் நண்பர்களா தானே பழகிக்கிறீங்க. அதனால இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒன்னாலதான் முடியும். அதனாலதான் நான் உன்னை வர சொன்னேன். நீ சொல்றது எல்லாமே சரிதான்க்கா, இருந்தாலும் அவன் மனசுல என்ன இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம கேள்விப்படுறது எல்லாம் உண்மையா இருக்குன்னு சொல்ல முடியாது. சஞ்சய் தான் அப்பப்ப வெளியில நடக்கிற விஷயங்களை என்கிட்ட சொல்லுவான். அதையெல்லாம் கேக்கும் போது இன்னும் எதுக்காக இந்த உறவுகளை கட்டிக்கிட்டு ஆழணும்னு எனக்கு தோணும். ஏங்கா, நீ கல்யாணத்தை பத்தி அவங்க ஏதாவது பேசுனியா? என்னதான் சொல்றான் அவன்? அவனா எதுவும் வாய திறக்க மாட்டான். அப்படியே இத பத்தி நம்ம கேட்க ஆரம்பிச்சா உடனே எழுந்திருச்சு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அந்த கல்யாணம் நல்ல நல்ல சம்பந்தத்தை எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காரு. இவன் ஏதாவது வாய திறந்து பதில் சொன்னா தானே அந்த மனுஷனுக்கு பதில் சொல்ல முடியும். பேசி பாக்குறேன். என் கூட நீங்க ஏதோ கொஞ்சம் பேசணும்னு சொன்னீங்களாமே,
உங்ககிட்ட சில முக்கியமான விஷயம் பேசணும்னு அக்காவே எனக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னாங்க. என்ன விஷயம்? சரி, தெரியாம தான் கேக்குறேன். இப்படியே தனியா எத்தனை காலம் தான் வாழ்ந்துற போற? இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். ஓஹோ, இத சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் கிளம்பி வந்தீங்களா? அப்பத்திதான் உங்க அம்மாவோட கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கணும்ப்பா. அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு தம்பியும் இருக்கான், அவனுக்கும் கல்யாணம் நடக்கணும்ல. சஞ்சய் வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டமே, நான் அவன் கல்யாணத்துக்கு குறுக்க நிக்கலையே. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. வாழ்க்கைங்கிறது இவ்வளவுதான், அத இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு அனுபவிக்க கூடாது. வேண்டாம் மாமா, வற்புறுத்தாதீங்க. இப்ப என்னுடைய கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற நிலைமையில கூட நான் இல்ல. எஸ் மிஸ் சார். எஸ் சார், ராகவன் சார் இன்னைக்கு வருவாரா? அவர் ஏற்கனவே வந்துட்டாரேமா, கேபின்ல இருக்காரு. ஓ, நீ இன்னும் அவரை பார்க்கல இல்ல? நேரா போய் பாரு. ஓகே. ஓகே, யூ கேரி ஆன். தேங்க் யூ சார். மே ஐ கம் இன் சார்? ப்ளீஸ் கம் இன் சார். என் பேர் அஞ்சலி. கோயம்புத்தூர்ல இருந்து வந்த அஞ்சலி தானே சொல்லிருந்தாரு? உட்காரு. தேங்க் யூ சார். எஜுகேஷன் எங்க கம்ப்ளீட் பண்ணீங்க? ஆர்இசி கோயம்புத்தூர். ஓ, கேடிஸ் ப்ராப்பர்ட்டிஸோட ப்ராஜெக்ட் லிஸ்ட்லாம் அங்க ரேக்ல இருக்கு. அத தரவா செக் பண்ணி ஸ்க்ரேச் ரெடி பண்ணி வைங்க. ஓகே சார். ஓகே. வெல், ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் क्वेश्चन. மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க இது வரைக்கும் டைம் கிடைக்கலங்கிறது உண்மை. என் முதல் வைஃப் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா பிசினஸ்ல தான் இருந்தது. கவர்மெண்ட் பிசினஸ்ல இருக்கிறதுனால அடிக்கடி வெளியூர் போக வேண்டியது இருக்கும். Then only, you know, best fashion உடைய information எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். திடீர்னு அம்மா சீரியஸ் ஆனதுனால நான் இங்க வர வேண்டியதாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொபோசல் வந்தது. அப்படிதானே? அம்மா பிடிவாதம் பண்றாங்க நான் திரும்பி போறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அவங்களுக்கும் வயசாயிடுச்சு இல்லையா? ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைல்ல. நான் 25th திரும்பி போயாகணும். அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும். வேற ஏதாவது பேச வேண்டியது இருக்கா அங்கிள்? மத்த விஷயங்கள் எல்லாம் இவங்க அம்மா கிட்ட கலந்து பேசிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அதுல உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? அப்படி ஆகட்டும், இங்க யாரும் தடை சொல்றதுக்கு இல்ல. நீங்க நினைச்சபடியே எல்லாம் நடக்கும். இங்க இங்க தான் அந்த கேண்டில் வருது சார். மத்தபடி வேற எந்த சேஞ்ச் இல்ல. அந்த எக்ஸ்டென்ஷனோட பைலிங் வொர்க் எல்லாம் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட். ஓகே சார். சொல்லு விஜி, உங்களுக்கு டைம் இருந்துச்சுனா இன்னைக்கு உங்களை மீட் பண்ண முடியுமா? ஓ, இன்னிக்கா? நான் இங்க சைட்ல இருக்க நிறைய வர்க் இருக்கு, கான்கிரீட் வர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன விஷயம்? அது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்க கிட்ட பேசணும். நான் வரது கொஞ்சம் கஷ்டம், நாளைக்கு வச்சுக்கலாமே? சரி. ப்ளூ ஸ்டார் காம்ப்ளெக்ஸோட எஸ்டிமேட் முடிஞ்சதானே எம்டி கேட்டாரு. இன்னும் 2-3 நாள் தேவைப்படும். ஓ, இன்னைக்கு சனிக்கிழமை ஆச்சே, நீ ஊருக்கு போலியாமா? இல்ல, போல. ஓ இல்ல, நீ இங்க வந்ததுல இருந்து உன்ன ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் எப்ப பார்த்தாலும் அமைதியாவே இருக்க? கேட்கணும்னு கேட்டேன். எங்க மதத்துல மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்கிறதுக்கு பாவ மன்னிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி உன் மனசுல ஏதாவது இருந்ததுன்னா என் கிட்ட நீ ஓபனா சொல்லலாமா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லண்ண. வாழ்க்கைன்னு இருந்தா பிரச்சனைகள் இருக்கிறது சகஜம் தானே? அதுவும் சரிதான். அட கடவுளே, மணி 11 ஆயிடுச்சு, 12 மணிக்கு கார்பரேஷன் ஆபீஸ் போனோம். வாழ்க்கையில ஒரு தேவையில்லாத காரியத்துக்காக வேஷ போட வேண்டிய நிலைமை. எதிர்பார்க்காம என்ன வீடு தேடி வந்தது நேத்து. என்ன பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, ஆனா அவங்களோட கண்டிஷன்ஸ் கேட்டப்போ தேவையில்லாத வேலைன்னு தோணுச்சு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே எனக்கு சுத்தமா புரியலங்க. அப்படியே கண்டிஷன்
அனுவையும் கூட அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவளை இங்க விட்டுட்டு நான் எப்படி? அனுவனா என் கூட இருக்கட்டும் விஜய், அவளை ஹாஸ்டல்ல சேர்த்துலன்னு அப்பா சொல்றாரு. வேணா அவர்கிட்ட வந்து பேசி பாக்குறேன், ஏன்னா அனுக்கு யாரும் இல்லைங்கிற ஃபீலிங் வந்துடக்கூடாது. அதெல்லாம் வேண்டாங்க, என் பொண்ண பெஞ்சு இருக்கிற எந்த சந்தோஷமும் எனக்கு வேண்டாம். இப்ப நீங்க சொல்லுங்க நான் என்ன பண்றதுன்னு. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது தான் நல்லது, ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நாளாக சரியா போயிடும். அம்மாவும் மாமாவும் கூட என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப வற்புறுத்துறாங்க. எனக்கு சம்பந்தங்களும் வருது. கிளம்பலாம், நேரம் ஆயிடுச்சு. நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாங்க, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். பாத்துட்டு போனவங்க மறுபடியும் போன் பண்ணாங்க, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அண்ணன் இன்னைக்கு காலையில போன் பண்ணப்போ கூட என்கிட்ட கேட்டாரு, வெகேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னா டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு புலம்பிட்டு இருந்தாரு. அதனால என்னைக்கு வரணும்னு கரெக்டா சொல்ல சொன்னாரு. வாய திறந்து பேசினா குறைஞ்சா போயிடுவேன், மத்தவங்களை கஷ்டப்படுறதுல என்ன சுகமோ? எனக்கு ஏற்கனவே ரெண்டு அட்டாக் வந்ததுங்கறத மறந்துட்டீங்க. மூணாவது அட்டாக் வந்தா உயிர் போயிடுமா தாத்தா? ஏய், அதிக பிரசங்கித்தனமா பேசாத, குழந்தையா லட்சணமா வாய மூடிக்கிட்டு சாப்பிடு. நாளைக்கு அவர் என்ன கூப்பிட்டாருன்னா அவருக்கு நான் ஏதாவது பதில் சொல்லணும். 25ஆம் தேதி அமெரிக்காவுக்கு அவர் திரும்பி போறாரு. உன்னோட முடிவு என்னன்னு தெரிஞ்சதுன்னா நான் அவருக்கு வாக்கு கொடுத்துருவேன். அனுவை என் கூட கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்களே. இது எல்லாமே ஏற்கனவே பேசி முடிவு பண்ணது தானே? நல்ல அந்தஸ்து உள்ள பையாம, இந்த சம்பந்தத்தால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு தான் நான் இவ்வளவு வற்புறுத்துறேன். நான் அவரை கூப்பிட்டு சரின்னு சொல்லட்டுமா? வேண்டாம்ப்பா, அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்க எடுத்துறாதீங்க. என்ன ஏத்துக்கிறவரு என் பொண்ணு மட்டும் வேண்டான்னு சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. அப்பா, நான் அனு பேசுறேன்ப்பா. தாத்தா அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறாராம், அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும்மா. ஆனா அம்மா அதுக்கு ஒத்துக்கல, தாத்தா அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க, போன் கொடுக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம்மா, நீ சொல்லு. அம்மாவுக்காக நான் ஒரு பாட்டு பாடலான்னு இருந்தேன். நான் அழும்போது அம்மா எப்பவுமே ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, உங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குமே. மறந்துட்டீங்களாப்பா? மறந்துட்டேன். கண்ணே தேன் போ
சொல்லி புல்லான் குழல் உன்னை கேடும். ஏமா, இந்த அண்ணனுக்கு என்னாச்சு? என்னடா சொல்ற? அவர் என்னெல்லாம் காரியம் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர மாதிரி பெரிய இன்ஜினியர் இல்லனாலும் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. கண்ட இடத்துல பொண்ணுங்களை கூட்டிட்டு சுத்துறாருன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. என்ன நடந்துச்சு? அதெல்லாம் அவர்கிட்டே கேளுங்க. பார்க்கு பீச்னு கண்ட இடத்துல கண்ட பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காரு. அதுக்கு என்ன என்னடா பண்ண சொல்ற? கொஞ்சம் புரியற மாதிரி சொன்னா புரிஞ்சுக்குவேன். வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி நடிக்கிறாரு, வெளியில வேற மாதிரி நடிக்கிறாரு. நீங்க எல்லாரும் பண்ணி வைக்கிறேன் சொன்னா அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி பேசுற? நான் சொன்னதா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? யாருக்கும் தெரியாம முதல்ல காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் டைவர்ஸும் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அதே பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நான் விஜய போய் தனியா பாக்குறதுலயும் பேசுறதுலயும் உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டுட போகுது? ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிறது ஒரு மன்னிக்க முடியாத குற்றமா? இது ஒண்ணு ஆணும் பெண்ணும் இல்லையே, பழைய கணவன் மனைவியாச்சே. எதிர்ச்சியா பார்த்து ஹலோ சொல்றது வேற, பார்க்கு பீச் சுத்திட்டு. பிஜி ஒரு காலத்துல எனக்கு மனைவியா இருந்தவன், அது நீ மறந்துடாத. எல்லாம் ஞாபகம் இருக்கு. நாலு வருஷமா இந்த வீட்டுல நடத்தின நாடகமும் ஞாபகம் இருக்கு. ரெண்டு பேரும் மனப்பூர்வமா தானே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு பிரிஞ்சுக்க? இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சுத்துறீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா எனக்கு பைத்தியம் தான். அப்போ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் போங்க. அப்படி ஒரு எண்ணம் இருக்கு ராகவா. நான் கொஞ்ச நாளைக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா தான் உங்க எல்லாருக்கும் சந்தோஷம்னா நான் போறேன்.
finds that the parties cannot live together happily. This court finds that the parties cannot live happily. This court finds that the parties cannot live together happily and live the matrimonial life peacefully. Hence, the court decrees the divorce under Section 13, Clause 3 of the Hindu Marriage Act. அது மட்டும் இல்லாம உங்களோட குழந்தைக்கு அம்மாவோட அரவணைப்பு தேவைப்படுற வயசுங்கிறதுனால உங்களோட குழந்தைக்கு 10 வயசு ஆகிற வரைக்கும் அம்மாவான விஜயலட்சுமி கிட்ட தான் குழந்தை இருக்கணும்னு இந்த கோர்ட் தீர்ப்பளிக்குது. குட் மார்னிங். நான் ராகவன். நேத்து நீங்க என்னோட விவாகரத்துல ஜட்மெண்ட் கொடுத்தீங்க. எஸ், வாங்க மேடம். நான் இப்ப கொஞ்சம் குழப்பத்துல இருக்கேன். விவாகரத்து பண்ணிருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. அத கேன்சல் பண்றதுக்கு சட்டத்துல ஏதாவது இடம்? வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? பெட்டிஷன் கொடுத்திருந்தப்பவே 6 மாசம் நாங்க டைம் கொடுத்திருந்தோம்ல, கவுன்சிலிங்கும் முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, பிரிய சம்மதமானு நேத்து நான் உங்ககிட்ட மறுபடியும் மறுபடியும் கேட்டேன். அப்பெல்லாம் ஒன்னும் சொல்லாம இப்ப வந்து இப்போ என்னால என் மனைவியும் குழந்தையும் பிரிஞ்சிருக்க முடியலன்னு சொல்றீங்க. நீங்க மட்டும்தான் சொல்றீங்க. வாட் அபவுட் யுவர் எக்ஸ் வைஃப்? சாதாரண விஷயத்துக்குள்ள யோசிக்காம டைவர்ஸ் டைவர்ஸ்னு கோர்ட்டுக்கு வந்துறீங்க. யோசிக்கதான் உங்களுக்கு எல்லாம் நேரமே இல்லையே. ஒரு முடிவு எடுத்து அதையே கட்டிட்டு அழுவுறது உங்களுக்கு ஒரு அந்த குழந்தையோட மனசு என்ன பாடுபடும்னு ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்தீங்களா? No, now I can do nothing. You can go. நேத்து நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது உங்க அம்மா அங்க பார்த்தேன். கூட சஞ்சயம் இருந்தா. நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்காம இந்த மாதிரி இருக்கிறத பத்தி சொல்லி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் இப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுனால வானம் இடிஞ்சு விழுந்துடுவா போது. இந்த மாதிரி சொன்னா எப்படி பாராகவா? கடைசி வரைக்கும் இதே மாதிரி தனியாவே வாழ்ந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டியா? அம்மாவுக்கும் வயசாயிருச்சு இல்லையா? அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றுறது நம்மளுடைய கடமை தானே. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சப்புறம் தான் சஞ்சயோட கல்யாணம்னு அம்மா சொல்றாங்க. சஞ்சய கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் நான் சொல்லலையே. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆவறது ரொம்ப ஈஸி, ஆனா பிராக்டிக்கலா இருக்கிறது தான் கஷ்டம். பரவாயில்லையே, அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. முதல்ல என்ன பண்ணிக்கங்க, வயசு ஏறிட்டே போகுது இல்ல? நாம இப்ப இங்க வந்தது என்ன பத்தி பேசுறதுக்கு இல்ல, உங்ககிட்ட பேசுறது டோட்டல் டைம் வேஸ்ட். அப்புறம் நேத்து ராத்திரி தூங்கும் போது எனக்கு ஒரு கனவு வந்தது. தண்ணி அடிச்சிட்டு மல்லாக்க விண்டுகிறதா வேற என்ன வரும்? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அம்மா உனக்காக ஒரு பொண்ணு பாக்கணும்னு சொன்ன உடனே ஒரு ஸ்பார்க்ல உருவான கனவு தான்டா அது. முதல்ல உங்க பிரசங்கத்தை நிறுத்திட்டு இங்க எதுக்காக நீங்க வந்தீங்கிறத சொல்லுங்க, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. டேய், உனக்கு ஏத்த ஒரு பொண்ணை நான் பார்த்து வச்சிருக்கேன்டா. உன் கேரக்டருக்கு ஏத்த மாதிரியான ஒரு பொண்ணு.
நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற அஞ்சலி. அதுக்கேண்டா இப்படி பாக்குற? அவ ஒரு நல்ல பொண்ணாச்சேன்னு சொன்னே, நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னே. என்ன நீங்க பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? இது ஒண்ணும் பைத்தியக்காரத்தனம் இல்லடா. எதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் விடு. என்னப்பா ஏன் இருக்க? என்னம்மா? உன் மாமா போன் பண்ணியிருந்தாரு. அன்னைக்கு அவரு பாண்டிச்சேரியில ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாருல்ல, அவங்க சம்பந்தம் சொல்லிட்டாங்களா? நீ ஒரு தடவை அந்த பொண்ண போய் பார்த்துட்டு வந்துரு. இத தவிர பேசுறதுக்கு உங்களுக்கு வேற எதுவுமே இல்லையா? இல்ல, இப்ப இதுதான் எனக்கு முக்கியம். விஜிக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கிறதா கேள்விப்பட்டேன். நீ மாத்திரம் ஏப்பா இப்படி? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீயும் உன் தம்பியும் அங்க போய் பாப்பீங்கன்னு உன் மாமா கிட்ட சொல்லி இருக்க. எது எப்படி இருந்தாலும் நீ பொண்ண போய் பாத்துட்டு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன ராகபா ஒண்ணும் பேசாம இருக்க? யோசிச்சு பாக்குறேன். யோசிக்க வேண்டாம், கண்டிப்பா போறேன். அதெல்லாம் ஒண்ணு சரியா வராதுன்ன அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. வாழ வேண்டியது நான் தானே. பொண்ண போய் ஒரு வாட்டி பாக்குறதுல என்னடா தப்பு? அட்லீஸ்ட் உங்க மாமாவுக்காகவாவது ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வா. நான் தான் சரியா வராதுன்னு சொல்றேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு டைம் எடுத்து பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வரணும்? நான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால்னு சொல்றவனாச்சே, நீ உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? கை கெட்டின தூரத்துல ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா நானே விழுவேன். இங்க பாரு, என் வாய கலராத. போதும், ஏதாவது வேலை விஷயமா இருந்தா பேசுங்க. ஓ அடடா, என்னையே கைட்டி விடலான்னு பாக்குறியா? அப்படி என்னடா சொல்லிட்டேன் நானு? இந்த காலத்துல கிழவனுங்களே நாலஞ்சு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கானுங்கடா, உனக்கு என்னடா? டேய், அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த கல்யாணத்தை நம்ம நடத்துவோம், வீணா யாரையும் வற்புறுத்த போறது இல்ல. அப்புறம் ஏன் யோசிக்கிற? சரி, இப்படி செய்வோம். நீ எதுவும் தெரியாத மாதிரி வாய மூடிக்கிட்டு சும்மாரு, நான் முதல்ல போய் அந்த பொண்ணுகிட்ட பேசி பாக்குறேன். பிடிச்சா ஓகே சொல்லிட்டேன், இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். என்ன மாட்டி விட்டா தான் உங்களுக்கு தூக்கம் வர போல இருக்கு. உன்ன வாய மூடிக்கிட்டு தானே உட்கார சொன்னேன், எதுவும் பேசாத. அஞ்சலி இப்ப கேபின்ல தனியா இருக்க, நான் போய் பேசிட்டு வரேன். எப்பவும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணிக்கிட்டு வரைஞ்சிக்கிட்டு இருக்க. இந்த பில்டிங் ஸ்கெட்ச் மாதிரி லைஃபுக்கும் ஒரு ஸ்கெட்ச் இருக்குல்ல. என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? நான் சொன்னது கரெக்ட் தானே? சிமெண்டையும் கல்லையும் வச்சு கட்டுற வீடு மாதிரி இல்லையே நம்ம வாழ்க்கை. ஆடேங்கப்பா, நீ வாய திறந்து இவ்வளவு பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுமா. உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா? உன்னோட இந்த அமைதி தான். என்ன மாதிரி வளவலன்னு பேசுறவங்கள பார்த்தா எல்லாருமே பயந்து ஓடிடுவாங்கம்மா. அப்புறம் நான் இப்ப வந்தது சீரியஸா ஒரு விஷயத்தை பத்தி பேச. என்னன்னு? நான் கொடுத்த ஸ்கெட்ச்ல ஏதாவது பிரச்சனையா? எம்டி ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் அவர் ஒண்ணும் சொல்லமா, நான் உன் லைஃப பத்தி பேச வந்திருக்கேன். நம்ம ராகவன் சார பத்தி நீ என்னமா நினைக்கிற? என்னன்னா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? சும்மா சொல்லு, உன் ஒபினியன் தான் என்ன? அது வந்து ராகவன் சார் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு எனக்கு தோணுதுனே. அப்படியா? அப்ப நான் சொல்ல போற இந்த விஷயத்த நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு பதில் சொல்லு. சாரோட லைஃப்ல என்ன நடந்ததுன்னு டீடைலெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், ராகவன் சார் ரொம்ப நல்லவர். அவருக்கு போய் இப்படி எல்லாம் நடந்துருச்சேன்னு எனக்கு ரொம்ப வரும். என்னை விட என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ராகவன் சார ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அவரு ரொம்ப நல்லவர். பாக்குறதுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தெரிவாரு, ஆனா ரொம்ப சாஃப்ட். Soft and good. கல்யாணத்தை பத்தியும் ஃபியூச்சர் லைஃப பத்தியும் நீயும் ஏதோ குழப்பத்துல தான் இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஆனந்தனை கம்பல் பண்ணதை வச்சியோ, மத்த ஆளுங்க அவரை பத்தி தப்பா சொல்றதை வச்சு நீ உடனே ஒரு முடிவெடுக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லா யோசிச்சு கரெக்டான ஒரு முடிவெடுத்தா எல்லாருக்கும் நல்லது. என்னமா எதுவுமே சொல்லாம வர? எந்த முடிவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லாமே. எனக்கு என்ன சொல்றதுனே புரியல, திடீர்னு எப்படி முடிவெடுக்கிறது? வேண்டாம், ராகவன் உன்னோட பாஸ் ஆச்சேன்னு கவலைப்பட வேண்டாம். இது வாழ்க்கை பிரச்சனையாச்சே, நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. அப்படின்னா இந்த மாதிரிலாம் பேசுறானேன்னு என் மேல கோவப்படாத. என்ன, உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். நீ டென்ஷன் ஆகாதமா,
எந்த முடிவு எடுக்கவும் உனக்கு சுதந்திரம் இருக்கு. உன்னோட முடிவு பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடு. ஆண்டவா, இந்த பொண்ணுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. முக்கியமான விஷயம் பேசத்தான் நான் உன்ன இங்க வர சொன்னேன். என்ன விஷயம் சொல்லுங்க? அது ஆபீஸ்ல ஆனந்த் அண்ணா எனக்காக ஒரு சம்பந்தம் பாத்திருக்காரு. எங்க இருந்து? எங்க ஆபீஸ்லயே வேலை பாக்குற ஒரு பொண்ணு, பேர் அஞ்சலி. பத்தி எல்லா விஷயத்தையும் ஆனந்த அண்ணன் சொல்லியிருப்பாரு. உனக்கு இன்னும் அதிகமா ஏதாவது தெரியணும்னா தைரியம் என்கிட்ட நீ கேட்கலாம். கேளு. குழந்தைய பாக்குறதுண்டா? எப்போது? சில நேரங்கள்ல ராத்திரியில என்னை பாக்குறதுக்காக அவ தனியா வருவா கனவுல. என்ன காரணத்தை பண்ணீங்க? காரணம்னு பெருசா எதுவும் சொல்ல முடியாது. கோபத்துல தேவையில்லாம வந்து விழுந்த வார்த்தைகள். என் வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் சரி ஆக்சிடென்ட்ல தான் நடந்தது. மெடிக்கலும் லாவும் கிடைச்சும் கூட நான் இன்ஜினியரிங்ல சேர்ந்தேன். ஊட்டிக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வெக்கேஷனுக்காக வந்த விஜயா நான் பார்த்ததும் அவங்க அப்பாவே எதிர்த்து நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் அதோட 4 வருஷம் ஒன்னா வாழ்ந்த நாங்க பண்ணிக்கிட்டது எல்லாமே ஆக்சிடென்டல் தான். இப்பவும் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறது உண்டுன்னு ஆனந்தன் சொன்னாரு. ஆமா, ஸ்டில் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். உன்னை பத்தியும் நம்ம ப்ரொபோசலை பத்தியும் நான் விஜய் கிட்ட சொல்லியிருக்கேன். இனி கல்யாணமே பண்ணிக்க கூடாதுங்கிற முடிவில் தான் இருந்தேன். ஆனா எங்க அம்மாவோட வற்புறுத்தல் அவங்க மனசை வருத்தப்பட வைக்க நான் விரும்பல. ஒருத்தர் மேல நாம அன்பு செலுத்துறதும் நம்ம மேல ஒருத்தர் அன்பு செலுத்துறதும் தானே பழக்கன்னு எல்லாரும் சொல்றேன். அக்கா, அக்கா, இத வந்துட்டேன். என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? அந்த பாண்டிச்சேரிக்காரங்க முன்னாடி என் மானமே போச்சு. அந்த பொண்ணு அவனுக்கு பிடிக்கலனா என்கிட்ட ஒரு போன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம். அக்கா, என்னக்கா நீ? ஐயோ, என்கிட்ட ஏன்டா அப்படி கத்துற? நேத்து காலையில வரைக்கும் தனக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கலன்னோ நான் அந்த இடத்துக்கு போகலன்னு என்கிட்ட இல்லையே. சஞ்சய் வந்து கூப்பிட்டப்போ திடீர்னு ஏதோ வேலை இருக்குன்னு அவன் வெளியில கிளம்பி போயிட்டான். என்னதான் இருந்தாலும் அவன் செஞ்சது தப்பு. வருவாங்க வருவாங்கன்னு நானும் கோமதியும் 12 மணி வரைக்கும் காத்துட்டு இருந்தோம் தெரியுமா உனக்கு? அதுக்கப்புறமா நாங்க ரெண்டு பேரும் போய் அந்த பொண்ணோட அப்பாட்ட விஷயத்த சொன்னோம். அந்த ஆள் என்ன திட்டியே தீர்த்துட்டான் தெரியுமா? வேணும்னு செய்யலன்னு அவங்க கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. இப்ப அதெல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனம் இல்ல. இவனுக்காக பொண்ணு பார்த்தா நம்ம மானம் தான் போவோம். அதோ அவனே வரான். இத பத்தி நீ அவன்கிட்ட கேளு. என்ன மாமா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இல்ல, இப்பதான் வந்தா. போடா போய் என்னன்னு கேளு. இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உன்ன மாதிரி படிப்பு அறிவு என்கிட்ட இல்லனாலும் வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவன் நானு. நான் கொண்டு வந்த சம்பந்தம் உனக்கு பிடிக்கலனா வெளிப்படையா அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்படி எதுவும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்?
சரி நான் தெரியாம தான் கேக்குறேன் உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க இங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு பைத்திய மாதிரி தெரியுதா பாம்பு சாகல கம்பு உடையலங்கிற மாதிரி இருக்கு நீ பண்ற காரியம் எதுவா இருந்தாலும் வாய திறந்து அம்மா ப்ளீஸ் ஒன்னு பேச வேண்டாம் எனக்கு தலை மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு யாருகிட்ட எப்படி பேசினா அந்த விஷயம் முடிவுக்கு வரும்னு எனக்கு தெரியும் சில முக்கியமான விஷயங்கள் பேசணும் அதனால தான் உன்னை தேடி வந்தேன் வாங்க உள்ள உட்கார்ந்து பேசலாம் வாங்க உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல என்னம்மா சொல்றது கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து போச்சு யாருக்கு குறை சொல்லி என்ன ஆக போகுது இப்ப நான் வந்தது உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கா நீ என்ன தப்பா நினைச்சுக்காதம்மா நீங்க என்ன சொல்ல வரீங்க மாமா ராகவனுக்காக நான் ரெண்டு மூணு சம்பந்தம் கொண்டு வந்தேன் அவன் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறான் இப்போவும் நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறதாவும் பேசிக்கிறதாவும் நான் கேள்விப்பட்டேன் எனக்காவது ஒரு நாள் நாங்க பாத்துக்கிறது உண்மைதான் அதனாலதான் வேற யாரையும் பார்க்காம நேர ஒன்ன பார்க்க வந்தம்மா நீ அவங்கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கணும் எங்க அக்கா படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியாம தான் நான் உன்னை பார்க்கவே வந்தம்மா அம்மா தான் உங்களை இங்க அனுப்பி வச்சாங்களா மாமா இல்ல அக்கா எதுவுமே சொல்றது இல்ல யாரும் இல்லாத நேரம் பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க வயசான காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க கல்யாணத்தை பண்ணிக்கன்னு நீ அவங்கிட்ட சொல்லணுமா உன் பேச்ச அவன் கேப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா இந்த விஷயத்துல உன்ன தவிர யாரு சொல்லணும் அவன் கேட்க மாட்டாமா இன்னொரு முக்கியமான விஷயமும் உன்கிட்ட சொல்லணுமா நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கமா மூணு வருஷம் ஆச்சுல எவ்வளவு காலம்தான் நீயும் தனியா இருக்க போற நடந்தது நடந்து போச்சு இங்க பாருமா நான் சொல்றத கேளு ஒரு கெட்ட கனவை நினைச்சு எல்லாத்தையும் மறக்கிறதா நமக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லதுமா இதெல்லாம் சொல்லிட்டு போறதுக்காகதாமா நான் வந்தேன் இது எல்லாத்தையும் என்னோட வேண்டுகோளா நீ எடுத்துக்கணும் வரட்டுமா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்ன இவ்வளவு சீக்கிரம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சம்திங் வெரி பர்சனல் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன் ராகவன் சாருக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்க்கைனா என்னன்னு தெரியாத வயசுல நான் சில தவறுகளை செஞ்சிட்டேன் ஒருத்தரோட அன்பான வார்த்தைகளை கேட்டு நான் அவனை முழுசா நம்ப ஆரம்பிச்சேன் நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தீவிரமா காதலிக்க ஆரம்பிச்சோம் ஆனா அதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு பின்னாடிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் என் மனசுல ஏற்படுத்தின காயம் இன்னும் ஆறல எங்க ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்ததுக்கு காரணமே அதுதான் கல்யாணத்தை பத்தி நான் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தது கூட இல்லை ஆனந்தன உங்க விஷயமா என்கிட்ட பேசினப்போ என் மனசுல இருக்கிற பழைய விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ண இதை என்னால சொல்லாம இருக்கவும் முடியாது நான் தான் சொன்னல அஞ்சலி நல்ல பொண்ணுடா அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் இல்லனா இந்த காலத்து பொண்ணுங்க
தன்னுடைய கடந்த காலத்தை பத்தி தைரியமா உங்ககிட்ட வந்து சொல்லுமா? இல்ல, அவதான்டா பொண்ணு. தந்திரமா தன்னை கெடுக்க வந்த காதலங்கிட்ட இருந்து தன்னுடைய கற்ப கிட்ட 21ஆம் நூற்றாண்டோட ஒரு பொண்ணு. இன்னும் எதை யோசிக்காத கல்யாணத்தை பிக்ஸ் பண்ற, நான் தான் சொல்றேன்ல. அம்மா அம்மா, என்ன மன்னிச்சிடுமா? சரகே அடிக்காம இருந்த உன் பையன் இப்ப டெய்லி அடிக்கிறேன். கல்யாணத்தோட முதல் நாள் ராத்திரி கல்யாண பொண்ணு அவ காதலன் கூட ஓடி போயிட்டான். விடிஞ்ச அப்புறம் கல்யாணத்தை பார்க்க வந்த எங்க சொந்தக்காரங்களும் ஊர்க்காரங்களும் சேர்ந்து என்னையும் எங்க அம்மாவையும் அவமானப்படுத்தி அசிங்கமா பேசினாங்க. அன்னைக்கு மனசொடைஞ்சு படுத்தவங்க தான் எங்க அம்மா. அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்லை. என்னை பெத்த எங்க அம்மா என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு தானே நான் முடிவு பண்ணேன் என் வாழ்க்கையில இனிமே கல்யாணம்னு ஒண்ணு இல்லைன்னு. ஏய், உலகத்திலேயே பெரிய மிஸ்டரி எது தெரியுமா? பொண்ணுதான். அவ எச்சுன்னு சொன்னா நோன்னு அர்த்தம். ஆனா அஞ்சலி அப்படி இல்லை. அவன் நல்ல பொண்ணுடா. என்ன பாக்குறதுக்காக மாமா வந்திருந்தாரு. மாமாவா? எதுக்கு? என்னாலதான் நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுப்பீங்கன்னு உங்க மாமா நம்புறாரு. உங்க வீட்டுல இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, வேற கல்யாணம் பண்ணிக்கங்க. அந்த அஞ்சலிய நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? எனக்கு தெரியல விஜி, சொல்ல தெரியல. அஞ்சலி அவளுடைய கடந்த காலத்தை பத்தி எழுதி என்கிட்ட கொடுத்தா அவ நல்ல மனசு எனக்கு புரியுது. ஆனா என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. என் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க எனக்குன்னு யாருமே இல்ல. அப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு அம்மா இருக்காங்க, மாமா இருக்காரு, சஞ்சய் இருக்கான், ஆனந்தன் இருக்காரு. அப்புறம் எல்லாரும் நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்படுறாங்க. ஹெட் ஹெட் ஐ ஐ இயர் ம் மவுத் ம் டெஸ்ட் ம் எல் எல்போ வெரி குட் ஃபிங்கர் ம். ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் அவன் கூட நீ சுத்திட்டு இருக்க? உன் மனசுல யார தூக்கடிக்கணும்னு நினைக்கிறேன்? நான் இப்ப உங்களை தூக்கடிக்க போறேன். வாழ்க்கையில தோத்த தினமும் நான் தானே. இங்க பாரு, இதுவரைக்கும் இந்த ஊர்ல நாலு பேர் என்ன மதிச்சுக்கிட்டு இருக்கான், அந்த மதிப்பை கெடுத்துறாத. அதுவே எனக்கு போதும். இப்படி எல்லா விஷயத்திலும் உங்களை பத்தி மட்டுமே நீங்க கவலைப்படுறீங்க. மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? இது எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணமா? நான் இங்க ஒரு நாடு படமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட கஷ்டங்களை யார்கிட்ட போய் சொல்றது? இதெல்லாம் கேக்குறதுக்கு இங்க யாருக்கு நேரம் இருக்கு? நிவானு, யாருக்குமே புரியலன்னு அம்மா தாத்தா கிட்ட சொன்னாங்க. மனசுனா என்னப்பா? அது கண்ணுக்கு தெரியுமா? அது அது கண்ணுக்கு தெரியுமா? நான் இப்ப போன்ல பேசும்போது நான் முன்னாடி நிக்கிற மாதிரி தோணுது இல்ல? ஆமா,
அதா அதா மனசு. சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தூங்கு. குட் நைட் ரஜலா. அனுதானே போன் பண்ண, ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்படிலாம் ஒண்ணுல்ல, சும்மாதான். ராகவா, அம்மா மேல நீ கோவமா இருப்பேன்னு தெரியும். நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியல. நடந்தது நடந்து போ, அதுக்காக எல்லாத்தையும் மறக்கணும்னு சொல்லல. இருந்தாலும் நீ மறு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். ஓ மாமா சொன்ன பொண்ணதான் கட்டிக்கணும்னு கட்டாயம் இல்ல. ஓ மனசுல யாராவது இருந்தா என்கிட்ட சொல்லு, நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம். வயசான காலத்துல ஒன்னு பாக்க ஒரு ஆள் வேணும் இல்லையாப்பா, அதனாலதான் நான் சொல்றேன்.
எல்லாருமே என்னைக்கு உன்னோட நன்மை பத்தி தான் யோசிக்கிறோம். ராகவனுக்கு உனக்கும் எப்பவுமே ஒத்து வராதுன்னு தெரிஞ்சோ நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்கு அவன கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். இப்ப என்னாச்சு? ரெண்டு பேருக்கும் பிடிக்கலன்னு 3 வருஷத்துக்கு முன்னால டைவர்ஸ் வாங்கிட்டீங்க. மறுபடியும் அந்த ஆள பாக்குறதும் பேசுறதுமா இருந்தா இது என்னன்னு எனக்கு புரியல. ராகவனுக்கும் உனக்கும் இப்ப எந்த சம்பந்தம் இல்ல, அதை மறந்துடாத. பேச வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம். இது வரைக்கும் நீ சொன்னதை கேட்டிருக்கோம், இனிமே நாங்க சொல்றதை மட்டும்தான் நீ கேட்கணும். அவனை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு ஆடிக்கிட்டு இருக்கான். நீ அவன்கிட்ட என்னன்னு போய் கேள்றா. நான் போய் அவனை பாக்குறேன். மறுபடியும் கொஞ்சம் மரியாதையா பேசு. உனக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கு? என் தங்கச்சியோட வாழ்க்கை கெடுத்ததுல மரியாதை வேற வேணுமா உனக்கு? பைத்தியம் பிடிச்சிருக்கல, அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போ. அதுக்காக மத்தவங்களை பைத்தியக்காரர் ஆக்காத. அவனை மருந்து சாப்பிட வேணாம், நான் தான்டா சொன்னேன். அதான இருந்தான், திடீர்னு அவனுக்கு என்னாச்சு? தெரியல டாக்டர், காலையில வீட்டுல இருந்து கிளம்பினாரு. விஜயலட்சுமிக்கும் அவனுக்கும் ஏதாவது? இப்ப அடிக்கடி மீட் பண்றாங்க, எல்லாத்துக்கும் அந்த பொம்பளை தான் காரணம். நல்லா தூங்கிட்டோம், நடுவில் எழுப்பிடாதீங்க. தடவை அவரை பார்த்துட்டு போயிடுறமா. அம்மா, அவருக்கு என்ன ஆச்சுமா? அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒரு வழியா இங்கேயே வந்துட்டீங்களா சஞ்சய்? அண்ணா விஷயமா ஏமா இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவன் தூங்கறதுக்கு மருந்து கொடுத்திருக்காங்க. சரி, நான் கிளம்புறேம்மா. அனு வரலையா? ஸ்கூலுக்கு போயிருக்கா? நீங்க விஜயலட்சுமி தானே? ஆமா. அஞ்சலி,
உங்களை பத்தி அவர் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. நான் இப்பதான் அவரை பார்த்துட்டு வரேன். நானும் அவரை பார்க்க தான் போறேன். ராகவன் சாருக்கு இப்ப எப்படி இருக்கு? நான் போகும்போது தூங்கிட்டு இருந்தாரு. அவரோட அம்மா தான் பாவம், எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இந்த வயசான காலத்துல கஷ்டப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ போய் அவங்க கஷ்டத்தை தீர்த்து வச்சிருவியே. எல்லாம் தெய்வத்துக்கிட்ட தான் இருக்கா. விஷயத்தையும் தெய்வத்துக்கிட்டே விட்டுடாத. நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணாதான் நல்லபடியா நடக்கும். இன்னும் அவரு பழைய பொண்டாட்டியோட தான் சுத்திக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியும், அவங்க இப்பவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்னு டாக்டர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவசர அவசரமா நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்துடாத. ரெண்டு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வா. எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணு இல்லன்னு மோகன் திடீர்னு வந்து ஏதோ சொன்ன உடனே அவன் கிடக்குறான் விடுறா. அப்புறம் அஞ்சலி விஷயத்த அம்மா கிட்ட சொன்னியா இல்லையா? இல்ல, இப்ப யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். டேய் கொஞ்சம் சுமாரா, எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். நான் இப்பவே போய் அம்மா கிட்டயும் மாமா கிட்டயும் விஷயத்த சொல்ல போறேன். டேய் எனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிற யோகம் இல்ல. நீ யாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். அம்மா அம்மா அம்மா, என்னதான் முடிவு சொல்றான் உன்னோட ஃப்ரெண்டு? நீங்க தைரியமா இருங்கம்மா, அவன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதாச்சே, விட்டுருவனா? என்னப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? ஏன் நடக்காது? ராகவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ண எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் சம்மதிச்சீங்கன்னா கல்யாணத்தை உடனே நடத்தலாம். அந்த மாதிரி நடந்தா எங்க சந்தோஷம். இனிமே நாங்க எதையும் யோசிக்கல. அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கட்டும். அவ்வளவுதானே சொல்றேன், கேளுங்க. வேற யாரும் இல்ல, பொண்ணு எங்க ஆபீஸ்ல தான் இருக்கா. கோயம்புத்தூர்ல வீடு, நல்ல படிப்பு அந்தஸ்து உள்ள பொண்ணு. சம்பந்தப்பட்டவங்க யாராவது போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு வந்தா போதும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பாத்துக்கலாம். அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நானும் ஆனந்தும் அவங்க வீட்டுக்கு போய் பேசுறோம். அம்மாத்தான் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, அப்ப நான் வரேன். பொண்ணுக்கு இப்பவாவது நல்ல புத்தி வந்துச்சே. உண்மையிலேயே நாங்க பாக்கியம் செஞ்சவங்க தான். எல்லாத்துக்கும் அந்த கடவுள் கிட்ட தான் நன்றி சொல்லணும். இதத்தான் விதி யோகம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம என்னதான் அவசரப்பட்டாலும் இந்த கல்யாணமும் வீடு கட்டுறதும் நடக்கும் போது நடக்கும். நீங்க சொல்றது சரிதான். என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுதான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு. இவ்வளவு நாள் அவ கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதத்தான் நம்ம விதின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணோட தலையில எங்க ராகவன் எழுதி வச்சிருக்கு. அப்புறம் எப்படி அவ வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா? மேற்கொண்டு நாங்கினோம். மாப்பிள்ள பெரிய இடம்னு கேள்விப்பட்டேன். நாங்க என்ன, நாங்க அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்கலங்க. பொண்ண பிடிச்சிருந்து அதான் கேட்டோம். கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும், அவ்வளவுதான். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன விஜி? என்னங்க? பெங்களூர்ல இருந்து மறுபடியும் வந்தாங்க. அனுவையும் என் கூட கூட்டிட்டு போக அவங்களுக்கு சம்மதமா? அந்த விஷயத்தை கேட்ட உடனே அப்பாவும் அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீ என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே சுத்தமா புரியல. நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? உங்க அப்பாவும் மகனும் எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தான் செய்வாங்க. இனிமேலும் யோசிச்சுட்டு இருக்காத. இந்த கல்யாணத்தை சம்மதிக்கிறது தான் நல்லது. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? அப்பாக்கு ரெண்டு அட்டாக் வந்திருக்குங்கிற விஷயத்த நான் அடிக்கடி மறந்துடுறேன். மூணாவது அட்டாக் வர நான் காரணமா இருக்க கூடாது. எனக்கு சம்மதம் சொல்லிடுறேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஹலோ. இந்த ராத்திரில எங்கப்பா போற?
ஏய் நீதானா என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க என்னாச்சு என்ன விஷயமா இருந்தானே அதான் வந்துட்டியே சரி உள்ள வா பாய தொடர்ந்து ஏதாவது பேச போறியா இல்ல இப்படியே பாத்துக்கிட்டு இருக்க போறியா பிஜி போன் பண்ணிருந்தா ஓ அதான பார்த்தேன் சரி இதுல என்ன புதுசா நீ அவளும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் போன் பண்ணிட்டே தானே இருக்கீங்க இது சாதாரண விஷயம் இல்லைன்னு விஜயோட அப்பாவும் அவ அண்ணனும் சேர்ந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க அனுவிய அமெரிக்காக்கு கூட்டிட்டு போக மாப்பிள்ள வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா சந்தோஷமான விஷயம் தானே இதோட உன் ப்ராப்ளம்ஸும் தீந்துரும் இனிமே நீ தைரியமா அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் ஹாப்பி அந்த பொண்ணு எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கட்டும்டா அதுலனே விஜய் அனுவும் அவ்வளவு தூரம் போறாங்கன்னு ஏய் நடுராத்திரில வந்து ஏன்டா இப்படி அவங்க போறதுதான் உன் பிரச்சனைனா இப்பயே கூப்பிட்டு உன் கூட தங்க வச்சுக்க அவங்க உயிரை வாங்காத என் பொண்ணு அவ்வளவு தூரம் போயிட்டா அவளை நான் பார்க்கணும்னா கூட நீ இந்த மாதிரி கண்டதையும் நினைச்சு உன் மனசு போட்டு குழப்பிக்காத தூங்காம உடம்ப கெடுத்துக்காத போய் தூங்கு போ ரெண்டு கட்டிங் அடிச்சுட்டு நிம்மதி பார்த்தா அதுவும் போச்சு தனியா வண்டி ஓட்டிட்டு போயிடுவல நான் வரணுமா ராகவா ஹலோ விஜயலட்சுமியை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா வேலைக்கு வரலையா ஹலோ 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 யார் பேசுறது ஹலோ ஹலோ விஜயலட்சுமி கிட்ட கொஞ்சம் பேசணும் லாங் லீவ் அண்ணே கொஞ்சம் ரூம் கோரிங்களா கொஞ்ச நாளா ராகவன் சார் மூட் அவுட் ஆன மாதிரியே இருக்காரு என்ன விஷயம் என்ன அவசரமா கூப்பிட்ட என்னடா ப்ராப்ளம் பிஜி கொஞ்ச நாளா பேங்க்குக்கு போகலையா இன்னைக்கு நான் போன் பண்ணிருந்தப்போ லாங் லீவ்னு சொன்னாங்க அவ நிறைய லீவ் பேலன்ஸ் வச்சிருப்பாடா அதான் லீவ் எடுத்திருப்பா அதுவும் தப்பு பண்ணியும் பேச முடியல சரி அவளுக்கு எதுக்கு நீ போன் பண்ற எனக்கு ஒரு இழமும் புரியல கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு சம்மதம் கேட்டா நீ சம்மதமும் கொடுத்துட்ட இனிமே அவளை அச்சு அவ வாழ்க்கையாச்சுன்னு விட்டு தொலைக்க வேண்டியதானே இந்த மாதிரி அடிக்கடி போன் பண்ணி ஏன்டா தொல்லை பண்ற ஆண்டவா கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு அமெரிக்காக்கு போனாதான் இவன் திருந்துவான்னு நான் நினைக்கிறேன்
याजी की कल्याण कल्याण आईटा पिजी अमेरिका पेड़ कूड़ा अनुभव कूटे पेड़ Congratulations. கல்யாணம் ஆன உடனே நீ அனு அமெரிக்கா போயிடுவீங்க இல்ல? அதுக்கு அப்புறம் உங்களை பார்க்கவே முடியாது இல்ல? நான் ஒண்ணு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே. என்ன விஷயம் சொல்லுங்க. அது உன்னையும் குழந்தை பார்க்கணும். ஒன்னு சொல்ல மாட்டேங்கற வேண்டாம் இதெல்லாம் சரியா வராது மூணு நாளைக்கு அப்புறம் நான் வேற ஒரு ஆளுக்கு மனைவியாக போறவ வீணா வீணா எதுக்காக மத்தவங்கள கஷ்டப்படுத்தணும் வேண்டாம்
காயமே அழகே ஆறுமோ உயிரில் தேங்கிடும் நினைவும் ஓராயிரம் மனசின் காயமே அழகே ஆறுமோ உயிரில் தேங்கிடும் நினைவும் ஓராயிரம் பாதை போனால் என்ன நதி சேரும் கடலில் தினம் வழி போக்கன் போகும் தடம் அறியாதை தினம் அழவைத்து பார்த்தாயன்பே கண்ணீரில் கண்கள் வலி கூட நெஞ்சில் சுகம் மனசின் காயமே அழகே ஆறுமோ உயிரில் தேங்கிடும் நினைவும் ஓராயிரம் மேகம் தினம் ஒரு நாளில் மழையை தரும் அடி நெஞ்சில் ஆசை கொண்டும் மறைத்தாய சரியாசகி எதற்காக இருவேடமே பொறுக்காது என்னுள்ளமே ஓடோடி வாணி முன்னே மனசின் காயமே அழகே ஆறுமோ நினைவும் ஓராயிரம் ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருந்திருக்கு சிலருச்சு
புரியறதுக்குள்ள நம்ம பிரிய வேண்டியது ஆயிடுச்சு. எல்லத்த அப்பா அம்மா அழுறாங்க. நீங்களும் அழறீங்க. எதுக்காக இப்படி ரெண்டு பேரும் அழறீங்க? உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டுமா? உட்காந்துக்கிட்டுமாப்பா. இனிமே அப்படி உட்கார முடியாம போயிடுச்சுன்னா மனசின் காயமே அழகே ஆறுமோ உயிரில் தேங்கிடும் நினைவும் ஓராயிரம் மனசின் காயமே. வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி நிறுத்திடுங்க, நாங்க நடந்து போய்க்கிறோம். அமெரிக்காவுக்கு போறோம். வேண்டாம், போ வேண்டாம்மா. எனக்கு நீங்க ரெண்டு பேருமே வேணும். Please, ma. Please, pa. Amma.